காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கன்னியாகுமரி மக்களவை தொகுதி எம்பி வசந்தகுமாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் இதுவரை நான்கு எம்பிக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தின் முன்களப் பணியாளர்கள் அரசியல் கட்சியினர் மக்கள் பிரதிநிதிகள் என பலருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு வருகிறது இருபதுக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி எம்பி வசந்தகுமாருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவரது மனைவிக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இருவரும் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எம்பி வசந்தகுமாருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்ட எம்பிக்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் நாகை எம்பி செல்வராசு மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் ஆகியோருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர் இதேபோல அமைச்சர்கள் கே பி அன்பழகன் அமைச்சர் செல்லூர் ராஜு தங்கமணி நிலோஃபர் கபில் ஆகியோரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவில் மொத்தம் பதினைந்து பேர் கொரோனா தொற்றால் திமுகவிலும் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் குமாரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது இவர்களில் பெரும்பாலானோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் உயிரிழந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது